हलो फ्रेंड्स वेलकम टू गोल्ड रोजा चैनल ने नम्म वीडियो आरोग्यमान टेस्टियान रेसिपी दा पन्नपोरो स्किप पन्नाम पारंग वांग फ्रेंड्स वीडियो कुल पोलाम नम्म वीडियो आरोग्यमान करुप्पु उलुंदंगळी पन्नपोरो अदुक्कु 250 ग्राम अळवुक्कु करुप्पु उलुंदु एडुत्तिरुक्कोम अडुप्पु लो फ्लेम ले वच्चिट्टु नम्म वरुत्तुक्कलाम करुप्पु उलुंदु पाधिया इरुक्कुर उलुंदु दा एडुत्तिरुक्केन मुळु उलुंदु कूड एडुत्तुक्कलाम उलुंदु उडम्बुक्कु रोम्बवे नल्लदु कलर को चेंज आगे ना स्मेल वो अंतमी वो नम्बर स्टव आफ़ा वैट कलर उल नम्ब पड़ला तोलोड़ नम्बर पड़ोब इन उड़ रे नीरी वरते नम्बर स्टोर पड़ी वजचिकरल देवपड़ अड़ नम्बर मिक्सि जार अड़ी इतमी रेसीपी पड़ी कर கருப்புளுந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது போனுக்கு ரொம்ப நல்லது பேக் பெயின் இருக்கிறவங்க முட்டி வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கருப்புளுந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம தோசைக்கு மாவு அரைக்கும் போது கூட இந்த கருப்புளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும் குழந்தைகளுக்கு இது அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து இதை கொடுத்து வந்தோம் அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து கொடுக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கன்சீவாக இருக்கும்போது சாப்பிட்லாம் குழந்தை பிறந்த பிறகு இது நிறைய எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி பெண்களுக்குன்னே உரியது இந்த கருப்பு உளுந்து இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு இதை பவுடராக அரைச்சிக்கிறலாம் இது ஃபைன் பவுடராக வராது அது குறகுறப்பாதே வரும் இதே மெஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நைஸாக இருக்கும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கிறலாம் உளுந்தம் பருப்பை ஆற வச்சு பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்காது இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம போட போகிறது இல்லை நம்ம தேவைக்கு எடுத்துட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கிறலாம் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்புறம் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிறலாம் அதில் அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறலாம் மாவு கரைக்கும் போது தண்ணியாக கரைச்சிட்டோம்னா களி செய்யும்போது நமக்கு ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா களி சூப்பராக கிடைக்கும் எல்லா தண்ணியும் ஊற்றி நம்ம கரைச்சிக்கிறலாம் எல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்ம களி செய்யும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறணும் இப்போ மாவு தயாராகிடுச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம் அரை கப் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்தோம் இப்போ முக்கால் கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறலாம் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கிறலாம் இதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் இது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கிறலாம் இதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை காய்ச்சிரோம் இது நல்லா கொதிக்கவும் நம்ம மாற்றிடலாம் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கறலாம் இது ஸ்வீட் டேஸ்ட்டை அதிகரித்து கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கிறலாம் கருப்பட்டி பழம் வடிகட்டி எடுத்துட்டோம் அதே கடாயில் இப்போ சேர்த்துடலாம் கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையும் இதில் கலந்துக்கிறலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் கைவிடாமல் கிளறணும் இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணாலே ஈஸியாக
சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மாவு நல்லா வெந்துடும். இந்த மெத்தடில் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப லேட்டாக பசி எடுக்கும், நல்லா திக்காகிட்டு வருது. நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா எல்லாமே ஈவனாக வெந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பபிள்ஸாக வருது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறலாம். ஏலக்காய் தூள் போடணும்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம், இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு களி பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கறலாம். இதுக்கு 100 கிராம் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரே இதாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கடாயில் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு களி நல்லா வெந்து திக்காயிருச்சு. இப்போ நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே களியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை சூப்பராக கமகமன் வருது. இது இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான கருப்பு உளுந்தங்களி தயாராகிடுச்சு. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு எல்லாம் கரெக்டான இதே அளவில் இதே மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். நல்லா பார்க்கவே நல்லா அல்வா கணக்காக இருக்குது களி. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.